ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்பு வந்துட்டு அப்புக்கு இன்னைக்கு சண்டே, அவனுக்கு ஒரு எக்ஸாம் இருந்ததுன்ட்டு அப்போ வந்தான். சரத்து வந்து இங்கே பால் காய்ச்சல், இன்னைக்கு அவனுக்கு ஸ்கூல், அதனால சரத்து வரல. சரின்னு இன்னைக்கு போயிட்டு காலையிலேயே அவங்க சித்தாவை அழைச்சிட்டு வந்தாங்க. நம்ம வந்துட்டு ஓடிச்சு வந்து திருப்பூர்ல வந்துட்டு வாங்கியிருந்தோம், அவங்க லைவா பார்த்ததில்ல. அப்பயே கேட்டுட்டு இருப்பாங்க, நீங்க மட்டும் செஞ்சு சாப்பிட்றீங்கன்ட்டு. இப்ப வந்து சித்தி ஏதாவது எங்களுக்கு செஞ்சு கொடுன்னு கேட்டிருந்தாங்க. இப்ப நான் எதுவும் செய்ய முடியாதனால அப்போவிலே வந்து இன்னைக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து ஓடிச்சில செய்ய போறாங்க. நான் வந்து பக்கத்துல இருப்பேன், அதனாலதான் அவங்க செய்யறாங்க. ஸ்கூல் அழைக்க வரப்போம். அப்புறம் வந்து எங்க அம்மாவோட தங்கச்சி சித்தி வீடு வந்து இங்க பக்கத்துலதான் இருக்கு. அங்க பக்கத்துல மீன் பிடிச்சாங்கன்ட்டு இவங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. சித்தி வந்துட்டு அங்கேயே மீன் சுத்தம் பண்ணி அலசியே கொடுத்து விட்டுருக்காங்க. மீன் குழம்பு இங்க அடுப்புல தாளிச்சு அந்த மீன் எல்லாம் இருக்கு பாருக்கு. நாங்க போறப்பதான் அங்க அப்பு அழைச்சிட்டு போயிட்டு அங்க வாங்கிட்டு வந்தாங்க. அப்பதான் பாத்துவா உருளை உருளைக்கிழங்குல போ ஈரமே இல்லாம டிஷ் பேப்பர்ல வச்சு ஐஸ் கட்டி உருளைக்கிழங்கு அந்த ஐஸ் தண்ணியில போடுறப்ப கிழங்கு மெத்தியா இருக்க மாதிரி இருக்குல்ல. ஒரு பேச எடுக்கிறனால ஒரு பிளேட் எடுத்துக்க போய் எங்க போ அந்த 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 தம்பிக்கு வேற அப்படின்னு அவனுக்குள்ள அந்த ட்ரேல வந்துட்டு
பட்டர் ஷீட் பட்டர் ஷீட் வந்து எடுத்து வச்சிருப்போம். அதில் வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டு உள்ள அளவு எடுத்து வச்சிடலாம். நாங்கள் வந்து சிப்ஸ் செய்யறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஓடிஜி வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். இப்போ உள்ள வச்சிடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இருக்கு. மாமா வேற வந்தோடனே திறந்துட்டாங்க. உருளைக்கிழங்கு எப்படி நல்லா இருக்க கீழே கொட்டாமட்டுப்போம்.